சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அழகுன்னு இது எல்லாத்தையுமே தாண்டி வாய்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த வாய்ஸ் மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நிறைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மொழி அதுக்கப்புறமா குரல்ல பிரச்சனை இருக்கிறதால டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு குரல் கொடுப்பாங்க. ஆனா சில பேரு அவங்களுடைய தனித்துவமான குரலை வச்சு ஃபேன்ஸ் மத்தியில இடம் பிடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சுருளிராஜன் காமெடி ஆக்டரா எல்லாருக்குமே தெரியும். இவர் 60s 70s நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரோட தனித்துவமான வாய்ஸ் வச்சு நிறைய பேரை சிரிக்க வச்சாரு. இவர் 1980ல 42 இயர்ஸ் இருக்கும் போது இறந்து போயிட்டாரு. கல்லாப்பட்டி சிங்காரம் எப்பவுமே பெரும்பாலும் பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. சுவர் இல்லாத சித்திரங்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், எங்க ஊரு பாட்டுக்காரன், பூவிலங்குன்னு 100க்கும் மேற்பட்ட படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவரு கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ் கொண்டவர். மொட்டை ராஜேந்திரன் நிறைய மூவிஸ்ல காமெடி அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டர்ல நடிச்சு பிரபலம் அடைஞ்சவர். இவரு ராஜா ராணி, சிங்கம் 2, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நானும் ரவுடிதான் எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காரு. மொட்டை ராஜேந்திரனோட கரகர குரல் இன்னைக்கு வரைக்குமே எல்லார் மனசுலயுமே ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஆக்டர் சிம்புவோட நிறைய படங்கள்ல பெரும்பாலும் நடிச்சிருக்க கூடியவர் தான் VT கணேஷ். இவரு நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இவரோட ப்ரொடியூசிங்ல உருவான படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. அதுல இவரோட இங்க என்ன சொல்லுது, ஜெசி ஜெசின்னு சொல்லுதா அப்படின்ற டைலாக் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது. இவரோட லாங்குவேஜும் வாய்ஸும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஆடுகள மூவில பேட்டைக்காரன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு எல்லாத்தோட கவனத்தையும் பெற்றவர் தான் VIS ஜெயபாலன். இந்த படத்துக்காக இவருக்கு நேஷனல் அவார்டு வழங்கினாங்க. இவரோட தனித்துவமான வாய்ஸும் இவரோட ஆக்டிங்கும் இன்னும் அழகு சேர்த்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவரு ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. கார்த்தியோட கைதி மூவில வில்லனா அன்பு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சது மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவர் தான் அர்ஜுன் தாஸ். இவரு அவரோட பேஸ் பாரிடோன் வாய்ஸுக்காக ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றாரு. அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் கூட இணைஞ்சு கமல்ஹாசனோட விக்ரம் மூவிலையும் நடிச்சிட்டு வராரு. இப்படி அழகு நடிப்பு திறமை மட்டும் இல்லாம வாய்ஸை வச்சு முன்னேறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.